ஹலோ எவ்ரிவன், நீங்க பாத்துக்கிறது கீர்த்தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் சிவில். இன்னைக்கு நாம ரொம்ப முக்கியமான ஒரு க்வெஸ்சன், ஓகேவா, ஒன் அண்ட் ஆஃப் மார்க்ஸுக்கான க்வெஸ்சன் சர்வேல இருந்து பார்க்க போறோம். என்ன டாபிக்ல அப்படின்னா, தியோடோலைட்ல இருந்து. தியோடோலைட்ல பெர்மனன்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் தியோடோலைட் இதுதான் பார்க்க போறோம். என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு, இதை நமக்கு ஆர்டரா கேட்பாங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ அதுதான் நம்ம பார்க்க போறோம். இப்போ இது என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்ப்போம். ஓவராலா பார்த்துட்டு இதுக்கான ஷார்ட்கட்ஸ் எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். ஓகேவா, அதில் பார்ப்போம். பெர்மனன்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் தியோடோலைட், தியோடோலைட்ல இருக்க பெர்மனன்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்குன்னா, மொத்தம் 6 அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு. பிளேட் லெவல் டெஸ்ட், கிராஸ் ஹேர் ரிங் டெஸ்ட், கொலிமேஷன் இன் அசிமுத் டெஸ்ட், ஸ்பயர் டெஸ்ட், பபிள் டியூப் அட்ஜஸ்ட்மெண்ட், வெர்டிகல் ஆர்க் டெஸ்ட் அப்படின்னு மொத்தம் 6 டெஸ்ட் இருக்கு. சரிப்பா, 6 டெஸ்ட் இருக்கு. எப்படி ஆர்டரா ஞாபகம் வச்சுக்குவேன், கண்டிப்பா நம்ம குழப்பம் இல்ல. ஸோ ஒரு சின்ன ஷார்ட்கட், முதல்ல என்ன பண்றோம், ஹோட்டலுக்கு போறோம், ஒரு குழந்தைய கூட்டிட்டு போறோம்னு வச்சுக்கோங்க. அந்த குழந்தைக்கு என்ன பண்ணுவாங்க, பிளேட் வைப்பாங்க. அப்போ ஹோட்டல்ல என்ன பிளேட் வைப்பாங்கல்ல, பிளேட் வச்சுட்டாங்க. வச்ச உடனே அந்த குழந்தை என்ன பண்ணுதுன்னா, அந்த பிளேட்டை பாதியா பிரிக்குது. அதாவது இங்கிட்ட ஒண்ணு வேணும், இங்கிட்ட ஒண்ணு வேணும் அப்படின்னு அடம் பிடிக்குது. சரி, முதல்ல என்ன ஆர்டர் பண்ணது அந்த குழந்தை அப்படின்னு பார்த்தோம்னா, அதுவும் நான் வெஜ் ஹோட்டல். ஸோ கோழி, ஓகேவா, கோழி தான் முதல் முதல்ல ஆர்டர் பண்ணது. நம்மளே ஹோட்டல் போனா என்ன, சிக்கன் தானே மோஸ்ட்லி எல்லாருக்கும் ஃபேவரட்டா இருக்கும். அந்த மாதிரி கோழி, சிக்கன் முதல்ல என்ன பண்றாங்க, கோழியா ஆர்டர் பண்ணது. சரி, கோழியை ஒரு சைடு வச்சாச்சு, இன்னொரு சைடு என்ன வைக்கணும் அப்படின்னு பார்த்தா, எல்லாரும் சாம்பார் சாதம் சாப்பிடுறாங்க. அந்த குழந்தைக்கு அதை பார்த்துட்டு எனக்கும் சாம்பார் சாதம் வேணும்னு அழுது. ஸ்பயருக்கு சாம்பார் ஞாபகம் வச்சுக்கலாம், ஓகேவா. ஸோ ஸ்பயர் டெஸ்ட், அதனால சாம்பார் சாதம் வேணும்னு அழுது. ஸோ ஒரு சைடு கோழி, இன்னொரு சைடு சாம்பார் வச்சாச்சு. வச்சதுக்கு அப்புறமா அந்த குழந்தை சாப்பிடணுமா இல்லையா, அடம் பிடிச்சி கோழி வாங்கியிருக்கு, சாம்பார் வாங்கியிருக்கு. என்ன பண்ணுது, ஒரு இடத்துல பபிள் விடுறாங்க. அந்த ஹோட்டல்லே, ஹோட்டலுக்கு வெளியில ஒரு இடத்துல பபிள் சுத்திட்டு இருக்காங்க, விட்டுட்டு இருக்காங்க. இந்த குழந்தை ஹோட்டலுக்குள்ள இருந்து என்ன பண்ணுது, வெளியில ஓடி போய் இந்த பபிள்ஸ் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. ஓகேவா, பபிள்ஸ் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. இந்த குழந்தையோட அம்மானு ஒரு கேரக்டர் இருப்பாங்கல்ல, அவங்க என்ன பண்றாங்க, விரட்டி விரட்டி அடிக்கிறாங்க அந்த பிள்ளைய. இனி இதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன், இதை விட்டுட்டு இப்போ எங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்க சாப்பிடாம அப்படின்னு என்ன சொல்றாங்க, விரட்டி அடிக்கிறாங்க. இதுதான் அட்ஜஸ்ட்மெண்ட். பாப்மா பிளேட் வாங்குறாங்க, பிளேட் அந்த குழந்தை என்ன பண்ணுது, பாதியா பிரிக்குது. ஒரு சைட்ல கோழி வாங்கி வைக்கிது, இன்னொரு சைட்ல சாம்பார் வாங்கி வைக்குது. இப்பயாவது சாப்பிடனா என்ன பண்ணுது, பபிள் போய் வேடிக்கை பார்க்க போயிருது. அவங்க அம்மா விரட்டி அடிக்கிறாங்க. ஞாபகம் இருக்கான்னு பாப்பமா, பிளேட். ஸோ பிளேட் லெவல் டெஸ்ட், கிராஸ் ஆர் ரிங், கிராஸ் பண்ணுதாங்க. ஸோ கிராஸ் ஆர் ரிங் டெஸ்ட், கோழி வாங்குறாங்க, கொலிமேஷன் அசிமுத் டெஸ்ட், சாம்பாருக்கு ஸ்பயர் டெஸ்ட், பபிள்ஸ் வேடிக்கை பார்க்கறதுக்கு என்ன, பபிள் டியூப் அட்ஜஸ்ட்மெண்ட், விரட்டி அடிக்கிறதுக்கு வெர்டிகல் ஆர்க் டெஸ்ட். என்ன தடவை பார்க்கலாம், பிளேட் வாங்குறாங்க, பிளேட் லெவல் டெஸ்ட், கிராஸ் பண்றாங்க, கிராஸ் ஹேர் ரிங் டெஸ்ட், கோழி ஒரு சைடு வாங்க ஒரு சைடு வைக்கிறாங்க, ஸோ கொலிமேஷன் அசிமுத் டெஸ்ட், இன்னொரு சைடில் என்ன வைக்கிறாங்க, சாம்பார் வைக்கிறாங்க, ஸோ ஸ்பயர் டெஸ்ட். இதெல்லாம் சாப்பிடுறாங்களா, இல்லை, போய் வேடிக்கை பார்க்க போயிருந்தது புள்ள. சரி, அதனால பபிள் டியூப் அட்ஜஸ்ட்மெண்ட், அடுத்து விரட்டி அடிக்கிறதுக்கு வெர்டிகல் ஆர்க் டெஸ்ட். தேங்க்யூ, யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, பை.